நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிவா ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் இங்கே வந்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய டிஎம்ஆன் சார் வந்து அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மியூசிக் டைரக்டர் மட்டும் கிடையாது, நிறைய பேரோட லைஃபை வந்து மாற்றின ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தாரு. அந்த வீடியோ பார்த்து சே அந்த பையனுக்கு அமேசிங்கான வாய்ஸ் இருக்கே, கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவரோட கான்டாக்ட் பிடிச்சி அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிற ஒருத்தர் தான் இப்போ நம்ம அழைக்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் திருமூர்த்தி ஆன் டு தி ஸ்டேஜ். நம்ம வீட்டு பிள்ளையோட வெற்றி கொண்டாட்டத்துக்கு நம்மளோட திருமூர்த்தி வந்திருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஓகே, சிவகார்த்திகேயன் சார், ஹிமான் சார், இவங்க முன்னாடி எல்லாம் வந்து நிப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சூரி சார் இருக்காரு பக்கத்துல. ஹாய் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். பாண்டிராஜ் சார். எஸ், பாண்டிராஜ் சார் இருக்காரு. உனக்காக எப்போதுமே கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக நீயே பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைஞ்சாயே. சூப்பர் சூப்பர், சூப்பராக பாடுறீங்க தம்பி. இன்னொரு வாட்டி கண்ணான கண்ணை கேட்கலாமா? கண்டிப்பா சார். ஆ ஓகே, சூப்பர். அலைக்கடலில் நடுவே அலைந்திடவா தனியே, படகினவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதைமணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன், புறுநகையை எரிந்தே மீட்டாய் என்னை. விண்ணோடும் மண்ணோடும் ஆடும் பெரும் ஊஞ்சல் மனதாரும், கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயில் ஒன்றை பார்க்கிறேன் மழையாகி நாடினேன், இந்த உற்சாகம் போதும் சாகத் தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என்னது சாயவா புன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. சன் டிவிக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ஏன்னா அந்த தம்பியை நான் வந்து அக்டோபர் செகண்ட் வீக் தான் நான் சந்தித்து ஒரு பாடல் நான் பதிவு பண்ணதாக இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த தம்பியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சன் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் இவரனுடைய இசையில் வந்து பாட இருக்காரு. ஸோ இன்னும் ஃபியூ வீக்ஸில் தெரிஞ்சிடும் அது எந்த ஒரு திரைப்படத்துக்காக அது பதிவு பண்ணியிருக்கோன்ற செய்திகள்லாம் கூடிய சீக்கிரம் வெளிவரும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சன் டிவி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ, தேங்க்யூ.